Assalamu alaikum everyone, welcome back to Fali's Kitchen. In the Eid special sweets recipe, we will cook chocolate brownies. Favorite brownies are in the wheat layer. Let's skip the video. First, I melt 40 gram butter in the microwave. I melt the double boil method in the microwave. Chocolate and butter ayum onda seithu rendum nalla mix aavi karanji vara varaikkum nalla mix panni vittinganda sari naan microwave la melt panninadala 30 seconds ku oru thadava veliyil eduthu indha maadhiri mix panni vittittu nalla karaiyira varaikkum melt panni eduthukonden chocolate um butter um seindhu nalla mix aavi karanji indha maadhiri oru consistency la than irikkanum. இது கொஞ்சம் ஆறட்டும் இது ஒரு சைடுல வெச்சிருங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போம் இப்ப வேறொரு பவுல்ல ரெண்டு முட்டைய சேர்த்துக்கோங்க அதுல பிஞ்ச் ஆஃப் salt-உம் 1 டீஸ்பூன் வெனிலாவும் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு மட்டுமே salt சேர்த்துக்கோங்க அதுக்கு மேல சேர்த்துடாதீங்க அடுத்ததா இதுல sugar-ஐயும் சேர்த்து sugar நல்லா கரையற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு brown sugar தான் எடுத்துக்கிறேன் brown sugar brownie-க்கு நல்லா அரைக்கும் கொஞ்சம் கூட sugar இருக்காம sugar எல்லாம் நல்லா கரையற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா sugar powder பண்ணியும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த பீட் பண்ணின எக்ல நல்லா ஆறின chocolate mix சேர்த்துக்கோங்க chocolate mix சூடா இருந்தா முட்டையோட சேர்ந்து முட்டை எல்லாம் வெந்துடும் சோ நல்லா ஆற வெச்சியே chocolates சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து பீட் ஆவணும் இல்ல நல்லா mix ஆவினா போதும் இப்போ இதில 50 கிராம் மாவையும் சேர்த்து நல்லா mix பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி விஸ்க் இல்லாட்டி உங்களுக்கு உள்ள ஸ்பெச்சுலாவை வெச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க பிரவுனிஸ் உங்களுக்கு இன்னும் சாக்லேட்டியா வேணும்டா இந்த நேரம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடரை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணல இப்போ இதுல கன்சிஸ்டன்சிய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான பெட்டரா தான் இருக்குது சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறதால கொஞ்சம் சில்கியான ஒரு பெட்டரா தான் இருக்கும் இந்த பிரவுனியை இன்னும் சாக்லேட்டி ஆக்குறதுக்கு நான் இதுல ஒரு 50 கிராம் சாக்லேட்ஸ் சின்னதா chop பண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணி கொள்ளலாம் இப்படி சேக்கறதால நாங்க பிரவுனியை டேஸ்ட் பண்ற நேரம் எடக்கெட சாக்லேட்ஸ் கடிபட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் பிரவுனி பேக் பண்ற ட்ரேக்கு oil paper லைன் பண்ணிட்டே பெட்டரா சேர்த்துக்கோங்க அப்பதான் பிரவுனி பேக் ஆவி வர நேரம் உடையாம எடுத்து கொள்ளலாம் அப்படி எடுத்தா தான் கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் நான் இன்னைக்கு 9 by 9 inches ட்ரே தான் எடுத்துக்கிறேன் மிச்சம் பெரிய ட்ரே எடுக்காம இந்த மாதிரி சின்ன அளவுல உள்ள ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இத ஒரு ஸ்பெச்சுலாவை வெச்சி ஈவனா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் பிரவுனி பெட்டர் ரெடி ஆயிருச்சு திரும்ப இந்த பெட்டருக்கு மேலால நான் சின்னதா chop பண்ணின சாக்லேட்ஸ் சேர்த்துக்கிறேன் அதோட ஒயிட் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா skip பண்ணிக்கோங்க இப்போ இத 5 minutes preheat பண்ணின ஓவன்ல 180 degree celsius 20 to 25 minutes பேக் பண்ணிக்கோங்க உங்களோட ஓவனை பொறுத்து பேக்கிங் டைமும் ஹீட்டும் டிஃப்ரெண்ட் ஆகலும் இன்றைக்கு எனக்கு ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு சரியாக 20 மினிட்ஸ் தான் ஆகிச்சு சாக்லேட் ப்ரௌனிஸ் ரெடி இந்த சாக்லேட் ப்ரௌனிஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆகினதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க
நான் இன்றைக்கு எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கு எனக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி 16 பீசஸ் கிடைச்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான மாதிரி நட்ஸ், சாக்லேட்ஸ், சாக்லேட் சிரப் எது வேணும்னாலும் வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ஈதுக்கு இந்த ரெசிபியையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.